ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் விசேஷ ஜெப நேரத்தில் பங்கு கொண்டு கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு பின்மாற்றத்திலிருந்து சுகம். தேவன் நம்மை இந்த மாதத்தில் நம்மை சுகப்படுத்துவேன், காயங்களை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற காரியம் பின்மாற்றம் என்கின்ற அந்த சூழ்நிலையில் இருந்து தேவன் நம்மை சுகப்படுத்தி மீண்டுமாய் அவரோடு இருக்கிற உறவில் நம்மை சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு கிரியையை தேவன் இந்த நாளில் செய்யும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்மோடு பேசப்போகிறார். எரேமியா 30:12-15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். இங்கே நம்ம பார்க்குற காரியம் ஒரு மனிதனுடைய ஒரு பின்மாற்றத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கோம். தேவனோடு இருக்கிற அந்த உறவை இழந்து போன மனிதனுடைய சூழ்நிலையை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். அங்கு கைவிடப்பட்ட நிலைமை, யாரை நம்பியிருந்தானோ அவங்க கைவிட்ட நிலைமை, பலவீனம், வியாதி, வேதனை, காயங்கள், சரீரத்தில் காயங்கள், இருதயத்தில் காயங்கள், ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை, உதவுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, அங்கே சத்ரு கொள்ளையிடுகிற அனுபவங்கள், சத்ரு அங்கே எதிர்த்து வந்து அழித்து போடத்தக்கதான கிரியை செய்கிற அனுபவங்கள், அப்படியாக வேதனை நிறைந்த ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இது ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்குறோம், அந்த மனிதனுடைய பாவம்தான் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இங்கே பாருங்கள், எவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன் இப்படி இந்த சூழ்நிலை என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், தேவனை விட்டு விலகி போனதுனால உண்டான சூழ்நிலை. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருப்போம் என்றால், தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருப்போம் என்றால், தேவன் நம்மை சூழ்ந்து இருப்பார் என்றால், சத்ரு நம்மை தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பதே கிடையாது. தேவன் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல சத்ருவானவன் நுழைய முடியாது, வேதனையை உண்டு பண்ண முடியாது, காயங்கள் உண்டாக முடியாது, வியாதிகள் உண்டாக முடியாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அப்படியான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் அந்த மனிதன் தேவனை விட்டு விலகி சென்றது, இல்லையென்றால் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி சென்றதாக இருக்கலாம். நாம் பார்க்குறோம், ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு ஒரு மனிதன் விலகி செல்லும் போது தேவனுடைய பாதுகாப்பை அவன் இழந்து போகிறான். தேவனுடைய பாதுகாப்பை விட்டு எப்போ ஒரு மனிதன் வெளியே வருவான் என்று சொல்லி சத்ரு காத்திருக்கிறவனாக இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான் என்று சொல்லி, எவனை விழுங்கலாம் என்று வழி தேடி சுற்றி அலைகிறவனாக இருக்கிறான். இப்போ பாருங்கள், அந்த ஆண்டுடைய பாதுகாப்பின் வளையத்திலிருந்து அந்த மனிதன் வெளியே வரும் பொழுது, இல்லை சத்ருவானவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வாசலை திறந்து கொடுக்கும் பொழுது, சத்ரு உட்புகுந்து அவனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக மாற்றி போடுகிறவனாக இருக்கிறான். அப்படியாக எல்லையை விட்டு வெளியே வரும் பொழுது சத்ரு ஒரு சிங்கத்தை போல் அவன் மேல் பாய்ந்து எப்படி அழிவுக்கு ஏதுவான காரியங்களை செய்ய முடியுமோ அதை செய்கிறவனாக இருக்கிறான். குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, அங்கே வருமானத்தில் பிரச்சனை. ஸோ இப்படியாக எல்லா பகுதிகளிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, அப்படியாக எல்லா பகுதிகளிலும் நெருக்கத்தை ஒரு மனிதன் காணும் பொழுது அந்த சூழ்நிலையில் இருக்கிற அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் மீட்டு எடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே ஒரு மனிதன் கடந்து போகும்போது அங்கே என்ன நடக்கிறது, அது தேவன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சிட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:13 நான் வாசிக்க கேட்கலாம்.
சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இங்கே நம்ம பார்க்குறோம், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த பொல்லாப்புக்கு காரணம் என்ன? நிச்சயமாய் தேவன் அல்ல. அப்படின்னா இது சத்ருவின் கிரியை என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சத்ருவின் கிரியை என்பதை அறிந்து கொள்ளும் போது அந்த சத்ருவின் கிரியையிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள, நாம் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து ஆண்டவரை தேடி விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் செயல்பட வேண்டும். சில நேரத்தில் இப்படி நமக்கு எண்ணங்கள் வரலாம், நான் என்ன செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன், என்ன பாவம் செஞ்சேன், நான் ஒன்றுமே செய்யலையே, எனக்கே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:8 நம் வாசிக்க கேட்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இங்கே நம்ம பார்க்குறோம், நான் பாவமே செய்யலை, எனக்கு என்கிட்ட பாவமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது நம்ம என்ன ஆகுதான், நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ சத்தியம் நமக்குள் இராது. அப்போ ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம் அப்படின்னும் போது நான் எந்த இடத்துல நான் வீழ்ந்து போனேன், எந்த இடத்துல சத்ருவுக்கு நான் இடம் கொடுத்தேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய பின்மாற்றத்தில் இருந்து நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். நான் பின்மாற்றமே ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிற வரைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடவே முடியாது. இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு எடுக்கவே முடியாது. நம்முடைய சூழ்நிலையை நாம் அறிந்து, நம்முடைய காரியம், நம்முடைய பாவங்களை நாம் அறிந்து நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும், நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். எரேமியா 31:22 முதல் பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விளக்கி திருவாய். அப்படியே அதே அதிகாரம் 20 முதல் பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம். எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. ஸோ இங்கே நம்ம பார்க்கிற காரியம், அந்த ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு மகள் அங்கே ஒரு பாருங்கள், ஒரு பெற்றோர்களை விட்டு அங்கே ஒரு வேறு ஒரு நபரை நம்பி வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதே போல தான் நம்முடைய பரம தகப்பனுடைய மனநிலை இருப்பதை நாம் பார்க்குறோம். எம்மட்டும் நீ என்னை திரும்பி பார்க்காம இந்த உலகத்தை நம்பி, இந்த உலகத்தின் மோகத்தை நம்பி, இந்த உலகம் அழிந்து போகிற உலகத்தை நம்பி நீ அதற்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருக்க போகிறாய் என்று சொல்லி அங்கே தகப்பனுடைய இருதயம் அங்கே குமுறுகிறதை நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு மகன் தன் தகப்பன் தன்னை சீர்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் எதிர்த்து அந்த இடத்துல தன்னை தன் தகப்பன் வந்து சிச்சிக்கிறார், தன் தகப்பன் வந்து நேசிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு நான் இனி வீட்டில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி வெளியேறும்போது அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி வேதனைப்படும்? அப்படிதான் நம்முடைய தகப்பன் நாம் அவரை விட்டு விலகி போகும் பொழுது அவர் வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு நேரம் நம்ம உலகத்தின் மேலே ஆசை வச்சு தேவனுடைய அன்பை விட்டு நாம் விலகி போகும்போது அவருடைய மனம் நமக்காக பரிதபிக்கிறது. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சீர்படுத்தி தன்னுடைய ஆஸ்திக்கெல்லாம் சொந்தமான அவனை ஒரு நல்ல மகனாக அவன் இருந்து தனக்கு பின்பாக தன் ஆஸ்தியை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற தகப்பன் சிச்சித்து சீர்படுத்தும் பொழுது அவனுடைய நன்மைக்காக அதை ஆசிர்வாதத்தை அவனுடைய அந்த ஆஸ்தியை அவன் இழந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி சில காரியங்களை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த மகன் தகப்பனின் அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி ஓடும் பொழுது அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பரம தகப்பன் அவர் நமக்கு அவருடைய சொத்தை, அவருடைய ஆஸ்தியை, அவருடைய ஆஸ்தி என்ன, இந்த பூமி முழுவதும் அவருக்கு சொந்தமானது. பொன்னும் வெள்ளியும் அவருடையதாக இருக்கிறது. கால்நடைகள், இந்த பூமியில் அவர் உருவாக்கின எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். எல்லாவற்றையும் நமக்கு சொந்தமாக்கி கொடுக்கும்படியாக, அந்த சொத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் வாஞ்சையாய் காத்திருக்கிறார். சில காரியங்கள் அவர் கற்றுக் கொடுக்க அவர் முயற்சி எடுக்கும் பொழுது நாம் அவரை விட்டு விலகி போகிறோம். அவர் என்னை நேசிக்கலை, அவர் என்னை காயப்படுத்துகிறார் என்று சொல்லி தேவனை புரிந்து கொள்ளாமல் அவரை விட்டு விலகி போகிற அந்த சூழ்நிலை மாற வேண்டும்.
எதற்காக தேவன் சிச்சிக்கிறார், எதற்காக தேவன் இந்த காரியத்தை சொல்லுகிறார், எதற்காக நான் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு தகப்பன் ஒரு மகளை குறித்தும் மகனை குறித்தும் எவ்வளவாய் வேதனைப்படுகிறார். அப்படியாக தான் சிலரை குறித்து பரம தகப்பன் இந்த நாளில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்களே, என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி ஏங்குகிற ஒரு தகப்புடைய இருதயத்தை இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஒரு இந்த கடினமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது நமக்கு உண்டாகிற காரியம் என்ன? காயங்கள், வேதனைகள். மற்றவர்களால் கைவிடப்படும் பொழுது நம் வேதனைப்படுகிறோம் இல்லைங்களா? அந்த வேதனைக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படியாய், அவருடைய வேதனை எப்படி இருக்கிறது? இப்போ நான் ஆண்டவரை நேசிக்காமல் உலகத்தின் பின்னாடி போகும்போது அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மற்றவங்க நம்மளை கைவிடும்போது தான் நமக்கு அந்த வேதனை புரிகிறது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வேதனை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியும் மற்றவங்க சொல்லும்போது. அதுபோல் சில நேரங்களில் இந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் நம்ம கடந்து போகும்போது நாம் தேவனை குற்றப்படுத்தாதபடிக்கு, எனக்கு ஏன் இப்படி சூழ்நிலை நம்ம கேள்வி கேட்காதபடிக்கு, தேவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அவர் எப்படி வேதனைப்படுவார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியமாக நாம் எண்ணி தேவனிடத்தில் நாம் இதை பயன்படுத்தி கிட்டி சேருவோம் என்றால், தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோம் என்றால், இந்த தீமையையும் தேவன் நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நெருக்கப்படும் பொழுது, பின்மாற்றத்துக்குள்ளே நம்ம கடந்து போய் இருக்கும்போது, தேவனுடைய அன்பை விட்டு விலகி நாம் சென்றிருக்கும்போது ஆண்டவர் கேட்குறார், உன்னுடைய ஆதி அன்பு எங்கே? முதல்ல நம்ம எப்படி ஆண்டவரை நேசித்தோம், எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுத்தோம், எவ்வளவு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம், இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் பின்மாற்றத்தில் இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் மீண்டுமாய் ஓட வேண்டும். எரேமியா 31:18 நாம் வாசிக்க கேட்போம். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், பணியாத மாடை போல நான் அடிக்கப்பட்டேன். அங்கே பணியாததுனால தான் அடி விழுது. அதை புரிந்து கொள்வது நம்ம இல்லை. ஏன் என்னை அடிக்கிறாங்க, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் பணிந்து அவரை நாம் ஆராதிக்க, அவருக்குடைய கையில் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவோம்னா நம்ம அடி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் நம்மை அடிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை அணைக்கிறவர், நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். நாம் பணியாது நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்யும் பொழுது சத்ரு அவன் உட்புகுந்து அங்கே அடிகளை நமக்கு கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம், நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தில் நாம் பார்க்குற காரியம், என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன், உமண்டை நான் ஓடி வருவேன், உங்கள் பக்கம் என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அங்கே ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதை நாம் பார்க்குறோம். தன்னை குறித்து அறிந்து கொள்கிற, தன்னுடைய சூழ்நிலையை குறித்து அறிந்து கொள்கிற ஒரு வெளிப்பாடு உண்டாகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ என்னுடைய பணியாத தன்மையினால தான், இல்லை நான் ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால தான், நான் இந்த பாவத்தை செய்ததுனால தான் எனக்கு இந்த சூழ்நிலை, நான் மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் ஓடி போவேன், நான் மீண்டுமாய் ஆண்டவரை நான் போய் கட்டி அணைத்து கொள்வேன், ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வார் என்கின்ற அந்த தைரியம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அவரண்டை நாம் திரும்ப அவர் நமக்கு உதவி செய்யும்படியாக இங்கே ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், ஆண்டவரே என்னை நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் உங்கள் பக்கமாக நான் ஓடி வந்து உங்களை நான் அணைத்து கொள்வேன் என்று சொல்லி நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்போது, என்னால் இந்த சூழ்நிலையை தாங்க முடியல, இந்த நெருக்கத்தில் என்னால் இருக்க முடியல, இந்த காரியத்திலேருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், என்னால் மீண்டு வர முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எரேமியா 31:20 பிற்பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம்.
ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கத்த சொல்கிறார். பார்க்குறோம் ஆண்டவருடைய இருதயம். அவர் அந்த மகன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலும் ஒரு சிச்சிக்கும்படியாக தகப்பன் எடுத்த அந்த செயலின் நிமித்தமாக போயிட்டாலும் அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கான்? அவனையே நினைத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய இருதயம் நம்மையே நினைத்து கொண்டிருக்கிறது, உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கு எதுவும் ஒரு தடையாக இருக்க வேண்டாம். ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும் பொழுது தேவன் நம்மை அணைத்து கொள்கிறார். எப்போ வருவோம் என்று நம் நினைவாய் அவர் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்புவோமோ அவ்வளவு சீக்கிரமாய் நாம் தீமையிலிருந்து மீட்கப்பட்டு நன்மைக்குள்ளையும் ஆசீர்வாதத்துக்குள்ளையும் நாம் கடந்து போக முடியும். அதே அதிகாரத்தில் 25 28 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நம்ம பார்க்குறோம் எப்படியாய் ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார், சம்பூர்ணத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், நிறைவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அவர் அண்டை வரும் பொழுது தேவன் நம்மை நம்முடைய ஆத்துமாக்கு தேவையானதை அவர் கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அவர் நிறைவாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவர் நம்மை கட்டுகிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் நம்மை நிலைநாட்ட செய்கிறார், அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 30:16-17 நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்குறோம் எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் நெருக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எந்த சத்ரு உங்களுக்கு விரோதமாக எப்படி அவன் வந்தானோ அவனுக்கே அந்த சூழ்நிலையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களை மீட்டு காக்கிறவராக இருக்கிறார். உங்களை கொள்ளையிடுகிறவனை ஆண்டவர் கொள்ளையிடுகிறார். உங்களுக்கு தீமை செய்கிறவனுக்கு தேவன் தீமையை அவனுக்கு செய்கிறார். உங்களை மீட்டு எடுக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், உங்களுடைய காயங்களை கட்டுகிறார். நீங்கள் அவரிடத்துல ஓடி வரும் பொழுது தேவன் பின்மாற்றத்தினால் உண்டாகும் விளைவுகளை உங்கள் வாழ்க்கையில் மாற்றி போட்டு காயங்களை கட்டி அவர் உடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை அன்பை யோசித்து, ஆண்டவருடைய அன்பை நினைவு கூர்ந்து அவர் அன்பை நீங்கள் ஓடி வாங்க. அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிற தேவன், அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், அவர் உங்களுடைய காயங்களை கட்டுகிற தேவன். எவ்வளவு மோசமான நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு தள்ளப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு தூரமாய் தேவனை விட்டு நீங்கள் விலகி போயிருந்தாலும் அவருடைய கரங்கள் உங்களை அணைத்து கொள்ளும். அவரிடத்தில் திரும்பி வர நீங்கள் தீர்மானம் எடுங்க. அவரிடத்தில் ஓடி வர தீர்மானம் எடுங்கள். நீங்கள் பிரயாசம் எடுக்கும் பொழுது அவர் உங்களை நெருங்கி வந்து உங்களை அணைத்து கொண்டு உங்கள் காயங்களை கட்டி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்தில் கத்தாவே அப்பா, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, உம்மண்டை நாங்கள் திரும்பி ஓடி வருகிறோம் அப்பா. எங்களுடைய ஆதி அன்பை நாங்கள் விட்டு விட்டோமே அப்பா. எங்களை கத்தாவே அப்பா, உமை விட்டு நாங்கள் விலகி சென்றிருக்கிறோமே அப்பா. கத்தாவே, இந்த நேரத்தில் உம்மண்டை நாங்கள் திரும்பி வருகிறோம். உங்களுடைய அன்புக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த உலகத்துக்குள்ளே போய் அழிவுக்குள்ளே நாங்கள் இருக்காம அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வர இந்த நேரத்தில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் அப்பா. அப்பா, அப்படியாக கத்தாவே அப்பா, யாரெல்லாம் உம்மண்டை கத்தாவே கூக்குரல் இடுகிறார்
சொல்கிறார்களோ, ஆண்டவரே நான் உம்மண்டே வரணும், நான் விலகி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன், உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் முழுமையாய் நேசிக்கிறேன், இனி உலகத்தின் காரியங்கள் வேண்டாம், சத்ருவினுடைய கிரியைகளில் நான் அகப்பட வேண்டாம், நான் உம்மிடத்தில் வந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நீர் பதில் கொடுப்பீராக, உம்மண்டை நீர் இழுத்து கொள்வீராக, பின்மாற்றத்தில் கடந்து போயிருக்கிற அவர்களை நீர் காயம் கட்டி அதை சுகப்படுத்தி அவர்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய அன்பினால் அணைத்து கொள்வீராக, அவர்களுக்கு நீர் போதுமானவராய் வெளிப்படுவீராக. தகப்பனின் அன்ப ஒவ்வொருத்தரும் ருசி பார்க்க இந்த காலை வேளையில் நீ கிருபை செய்வீராக. அவர்களும் செட்டையின் கீழே வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளட்டும் அப்பா, அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பராமரிங்க, தேவைகளை சந்திங்க அப்பா. நீ சொன்னபடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்ருவின் கிரைகளையும் முறியடித்து போட்டு அவர்களை மீட்டு காத்து கொள்ளுங்க அப்பா. நீர் அப்படியாக உடைய காயங்களை கட்டி அவர்களுக்கு சுகத்தை நீர் கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.